ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின் மினி பூக்கள். இந்த வாரம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்லெஸ் ட்ரெஸ்லெச்சஸ் கேக், அதாவது 3 kind ஆஃப் மில்கை வச்சு ஒரு மெக்சிகன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ட்ரெஸ்லெச்சஸ் கேக் ஒரு மெக்சிகன் ஸ்டைல் கேக்கு. இது 3 types ஆஃப் மில்கில் சோக் பண்ணி ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கேக். அது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஹாஃப் அ கப் கர்ட், ஹாஃப் அ கப் மில்க், நல்லா விஸ்கே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேர்ட் கப் ஆஃப் உருக்கின வெண்ணெய் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஒன் கப் ஆஃப் பவுடர் சுகர், நான் வந்து கேன் சுகர் எடுத்திருக்கேன், உங்கள் வீட்டில் என்ன சுகர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் அண்ட் 1/4 கப் ஆஃப் மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 2 tablespoons corn flour, 1 teaspoon of baking powder and 1/2 teaspoon of baking soda. ஒரு பிஞ்ச் உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அ டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். கொஞ்சம் திக்கா இருந்தா நீங்க பாலை ஆட் பண்ணி அந்த பேக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். எயிட் இன்ச் பேன் எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு அதில் பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 200 degrees 2 minutes. அதுக்கப்புறம் 25 to 30 minutes பேக் டைம் வச்சுக்கோங்க. என்னோட அவனில் இந்த மாதிரி, உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. கேக்கு நல்லா குக் ஆகிடுச்சான்னு பார்க்க நீங்கள் டூத்பிக்கை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பேனில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பேக் சைடு கொஞ்சம் டார்க் ஆச்சுன்னா நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம், அதை ரிமூவ் பண்ணிடலாம். டூத்பிக்கை எடுத்து கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 cup கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அ கப் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் தேர்ட் கப் எவாப்ரேட்டட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1/3 cup நார்மல் மில்க், ஹோல் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமா கேக்ல மெதுவா ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டு நீங்க வந்து 6 to 8 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் 1/2 cup ஹெவி க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கேக் பின்னாடி இருக்கிற டார்க் கலர்ஸ் எல்லாத்தையும் நைஃபால அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்து கேக் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனா.
கேக்கை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற கிரேப்ஸ், கொஞ்சம் ஆரஞ்ச், அப்புறம் சாக்லேட் சிப்பை வச்சு சிம்பிள் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். சிம்பிளாக ஈஸியாக ட்ரெஸ்லெச்சஸ் கேக் இங்கே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.